சூரிய வெளிச்சத்துக்கு போனா எனக்கு அலர்ஜி வருது, இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் வைத்தியம் சொல்லுவாங்க, சூரிய வெளிச்சத்துக்கே போகாதே அப்படிம்பாங்க. அது வைத்தியம் இல்லை. சூரிய வெளிச்சத்துக்கு போனால் ஏன் அலர்ஜி ஆகுதுன்னு கேட்டால், இங்கே பாருங்கள், இப்போது நான் ஒரு 50 கேள்விக்கு மொத்தமாக பதில் சொல்ல போகிறேன். பஸ்ஸில் போனால் ஏன் வாந்தி வருது, கரப்பாம்பூச்சி பார்த்தா ஏன் பயம் வருது. சில பேர் சொல்லுவாங்க, சிங்கத்தை பார்த்தா கூட பயப்பட மாட்டேன், கரப்பாம்பூச்சி பார்த்தா மட்டும் ஏன் தான் பயம் வருதோ தெரியலையே அப்படிம்பாங்க. பஸ்ஸில் போனால் வாந்தி வருது, சூரிய வெளிச்சத்து போனால் அது வருது, எனக்கு பால் சாப்பிட்டா மட்டும் பேதி ஆயிரும். இப்படி சில பேர் வித்தியாசமான அலர்ஜின்னு சொல்லுவாங்க அதுக்கு. இப்படி 500 அலர்ஜி இருக்குது, நான் தனித்தனியாக சொல்ல விரும்பலை, எல்லாத்துக்கும் மொத்தமாக சொல்கிறேன். அலர்ஜி அப்படின்னா அது உடம்பு சம்மந்தப்பட்ட வியாதி இல்லைங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன், அலர்ஜிக்கும் இந்த வைத்தியத்துக்கும் சம்மந்தப்படுத்தி கொடுக்குறேன், அவ்வளோதான். உண்மையிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும், இது வரைக்கும் நான் பேசுனதை வச்சு உங்களுக்கே புரிஞ்சிருக்கணும். என்ன சொல்ல வருவேன் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆள் மனதில் ஏற்பட்ட ஒரு பதிவு. எல்லாமே பதிவு தாங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்குமே பதிவு தான் காரணம். மனதில் பதிவு தான் எல்லா வியாதிக்கும் காரணங்க, கடைசி அங்கே தான் வரும். அப்போது ஏதோ ஒரு நாள் வெளியே வெயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்திருப்பீங்க, ஏதாவது புண்ணுக்குன்னு வந்திருக்கும், நம்ம மைண்டு தான் சும்மா இருக்காதே, நம்ம தான் புத்திசாலியாச்சே, ஒருவேளை வெயிலில் போனதெல்லாம் வந்திருக்குமோ, சும்மா ஒரு கேள்வி கேட்டு வச்சுருக்கோம். மறுபடியும் போயிட்டு வரும், வந்துடும். இப்படி 4 முறை வெயிலில் போய் நமக்கு ஏதாவது ஆனவுன்னு கரெக்ட் வெயிலில் போனால் தான் ஆகுதுன்னு நம்பிட்டோம். நம்பிட்டா இதுக்கப்புறம் நம்பாட்டியும் வெயிலுக்கு போனால் ஆகும். பஸ்ஸில் போகும்போது வாந்தி வருதில்ல, அதை பற்றி நான் சொல்கிறேன், எல்லாம் புரிஞ்சிடும் உங்களுக்கு. அலர்ஜின்னா அதாங்க, அது ஒன்று சொன்னால் மற்ற அலர்ஜிக்கு நீங்களே வைத்தியம் பார்த்துக்குங்க, தனித்தனியாக சொல்ல முடியாது. பஸ்ஸில் போனால் ஏன் வாந்தி வருதுன்னா, பஸ்ஸில் போகும்போது ஒரு நாள் வாந்தி வந்திருக்கும், சாதாரணமாக வந்திருக்கும். நம்ம என்ன பண்ணியிருப்போம், எல்லோரும் வேடிக்கை பார்த்தோன்னா ரெக்கார்டு க்ரியேட் பண்ணியிருப்போம், அப்புறம் பஸ்ஸில் போகும்போதே கேரி பேக் எடுத்துகிட்டு போவோம். ஆமாம் வந்துடும், முடிவு பண்ணிட்டோம். அப்போது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஆள் மனதில் ஒரு பதிவு ஏற்பட்டால் நம்மளை மீறி வேலை செய்யும். அதுக்கு ஒரு உதாரணம், 4 முன்னால் சென்னையில் ஒரு அம்மாவை பார்த்தேன். அந்த அம்மாவோட பேத்தி, ரெண்டு பேரும் எங்கேயோ போயிருக்கிறாங்க ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்க்கு. சொன்னாங்களா அந்த விஷயத்தை ஏற்கனவே? இல்லை இந்த கதை. ஓகே, ஏன்னா நிறையா மீட்டிங்கில் பேசுகிறேன்னா எது எங்கே பேசுனேன்னு தெரிய மாட்டேங்குது. அந்த அம்மாவும் பேத்தியும் ஏதோ ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போயிருக்காங்க. இந்த எஸ்கலேட்டர் இருக்கு இல்லையா, இந்த கரண்ட்டு மூலியமாக படிக்கட்டு மேலே கீழே, அதில் வாழ்க்கையில் போனதே இல்லையாமா. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கால் வச்சுருக்காங்க. இந்த அம்மாவுக்கு பேலன்ஸில் ரெண்டு பேரும் விழுந்துட்டாங்க. பேத்திக்கு தலையில் அடிபட்டு ரத்தம் வந்துடுச்சு. ரெக்கார்டு பாருங்கள், ரெக்கார்டு எப்படி வேலை செய்யுதுன்னு, தலையில் அடிபட்டு ரத்தம் வந்தால் உயிர் போயிடும்னு அந்த பாட்டிக்கு யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க, டிவிலையோ பேப்பர்லையோ படிச்சுருக்காங்க. பார்த்த உடனே என் பேத்தி செத்து போயிட்டா, முடிவு பண்ணிட்டாங்க, மயக்கம் போட்டாங்க. எந்திரிச்சு ஹாஸ்பிட்டல் எந்திரிச்சு பேத்தி செத்து போச்சிடலாம்னு கேட்குறாங்க. எல்லோரும் சொல்கிறாங்க இல்லைன்னு, கூட்டி வந்து காட்டுறாங்க, காட்டினாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க, செத்து போயிட்டா அப்படிங்கிறாங்க. பாருங்கள் ரெக்கார்டுங்கிறது எப்படி வேலை செய்யுது பாருங்கள். அந்த ஆள் மனசுக்கு பேத்தி உயிரோடு இல்லைன்னு நம்பின உடனே பேத்தி வந்து கண் நின்னாலும் இல்லைங்கிறாங்களாமா, இது யாரோ சொல்கிறாங்களாமா. அதுக்கப்புறம் மடியில் போட்டு டெய்லி உன் பேத்தி உயிரோடு இருக்குது, உயிரோடு இருக்குது, பாரு பாரு பாருன்னு சொல்லி 6 மாதம் 1 வருஷம் இப்போ தான் வந்து கொஞ்சம் நம்பி பார்த்துட்ருக்காங்களாமா. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆழ்மன ரெக்கார்டுங்கிறது நம்மளை மீறி வேலை செய்கிறதுங்க, அது அப்படி நடந்துக்கும். மறுபடி அங்கே தாங்க வரேன், புரிஞ்சுக்கங்க, நான் பேசுகிற எல்லாத்துக்குள்ளேயும் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, மனம். ஓஷோ அதனால தான் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கார் ஒரு புக்கு, அந்த புக்கை தயவு செய்து ஒரு முறையெல்லாம் படித்தே ஆகணுங்க, ஆரோக்கியம் வேணுங்கிறவங்கெல்லாம். மருத்துவத்திலிருந்து மனமற்ற நிலை வரை ஒரு முறை படிங்க, எல்லாமே புரியும். அது அவ்வளோ தெளிவாக எழுதியிருக்கிற புத்தகம். பட் அதில் இந்த உதட்டு மொழி சாப்பிடுங்க அதெல்லாம் இருக்காது, அவர் எல்லாத்துக்கும் மனசுன்னு கொண்டு வந்து முடிப்பார் கடைசியாக. ஸோ அலர்ஜியை பொறுத்த வரைக்கும் நல்லா கேட்டுக்குங்க, எந்த அலர்ஜி இருந்தாலும் சரி, வெயிலில் போன அலர்ஜி, பால் சாப்பிட்ட அலர்ஜி, ஐஸ்கிரீம் சாப்பிட்ட அலர்ஜி, இன்னும் சில பேருக்கு என்னமோ அலர்ஜி இருக்குது, சொன்னால் நம்பவே முடியாது, அவ்வளோ 500 வகையான அலர்ஜி இருக்குது. நெட்டில் போட்டு பாருங்கள் வரும், அலர்ஜி அலர்ஜின்னு எல்லா அலர்ஜி தான், ஹஸ்பண்ட் அலர்ஜி, ஒய்ஃப் அலர்ஜி, குழந்தை அலர்ஜி, பண அலர்ஜி, சில பணம் கொடுத்தா வாங்க மாட்டோம் அலர்ஜி, சில பேர் பணம் இல்லாமல் இருந்து அலர்ஜி, ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு அலர்ஜி. எல்லா அலர்ஜிக்கு என்ன காரணம்,
ரெக்கார்டு கிரியேட் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணணும், ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இங்கே பாருங்கள் எல்லாத்துக்கும் ஒன்றே ஒன்று தான் வரும், விபாசனா போயிட்டு வாங்க, ரங்க ராட்னா ரகசியம் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போது அந்த மாதிரி வெயிலில் போய் அலர்ஜி வரும்பொழுது என்ன பண்ணணும், வெயிலில் போயிட்டு வெயில் எனக்கு நல்லது மட்டுமே செய்கிறது, வெயிலில் போகும்பொழுது எனது தோல் உடம்பு நன்றாக இருக்கிறது, எனக்கும் வெயிலுக்கும் ஒத்து வரும், இப்படி ரெக்கார்டுகளை கோபம் டென்ஷன் பயம் வரும்போது கிளியர் பண்ணி ரெக்கார்டை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் வெயிலில் போய் பாருங்கள் ஒன்றும் ஆகாது. அப்போ தான் புரியும் இந்த மனசு எப்படியெல்லாம் வேலை செய்யுதுங்கிறது. ஸோ எல்லா அலர்ஜிக்கும் ஒரே காரணம் ஆழ்மனப்பதிவு. அதை நமது அஞ்சு நாள் வீடியோவை பார்த்துட்டு மனதின் மனம் சீக்ரெட் ரங்கராட் ரகசியம் விபாசனா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி தான் அழிக்க முடியுமே தவிர மருந்து மாத்திரை சாப்பிட்டு தயவுசெய்து உடம்பை கெடுத்துக்கொள்ளாதீர்கள்.